எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வத்தலகுண்டு மற்றும் பழனி வழியாக அதிக அளவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவது வழக்கமாகியுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் மலைச்சாலையில் அரசு பேருந்து வழியில் பழுதாகி நின்றது. இவற்றில் பேருந்தில் பயணம் செய்யும் போது மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் பேருந்துகளையும் மலைச்சாலையில் தள்ளி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கொடைக்கானல் அலுவலக பணிகள், கட்டிட தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் கொடைக்கானல் செல்லும் பொதுமக்கள் அனைவரும் சாலையில் இறக்கிவிடப்பட்டனர். தங்களின் சொந்த வேலைக்காக அலுவலகங்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட போக்குவரத்து துறை சர்வதேச சுற்றுலா தலம் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் என பெருமையாக சொல்லிக்கொள்ளும் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் மலைப்பகுதிகளுக்கு இயங்கும் பேருந்துகளை தரமான பேருந்துகளாக இயக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பழங்குடியின பெண்ணை தாக்கிய நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது நடவடிக்கை எடுத்ததாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கீழ்மலை வாழகிரி மல்லிகா நகரில் சுமார் 15-க்கும் மேற்பட்ட ஆதிவாசி பழங்குடியின மக்கள் புகார் மனு தெரிவித்தனர். மல்லிகா, நான் பழையரணத்தை சேர்ந்த பொண்ணு. நான் வந்து மக்களுக்காக வந்து நான் வேலை செய்கிறவா. என் வீட்டுக்காரரும் நானும் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து திருநெல்வேலிக்காரவங்க காட்டில் வந்து என் வீட்டுக்காரர் வந்து காவலுக்கு இருக்கிறாரு, வாட்ச்மேனாக இருக்காரு. அப்போ நான் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு மேலே வந்து ஒரு இந்த செல் ரைட்டு அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்களா, நீங்கள் தான் இந்த நோட்டீஸ் எல்லாம், அவங்க வந்து நோட்டீஸ் வந்து ஒட்டியிருந்தாங்க. அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் கிழிக்கிறதா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரரையும் என்னையும் வந்து அடித்தாங்க. என் வீட்டு அந்த நோட்டீஸ் வந்து ஒட்டினது வந்து வெங்கடேஷ் பிரபுன்றவங்க வந்து ஒட்டுனாங்க. அந்த வெங்கடேஷ் பிரபுன்றவங்க தான் வந்து என்னை அடித்தாங்க. அடித்து தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் பழிமுண்டன்னு கேட்டாங்க. என் வீட்டுக்காரர் தகாத வார்த்தையில் வந்து பழி குரங்கு அப்படின்லாம் சொல்லி என் வீட்டுக்காரரையும் என்னையும் வந்து அடித்து தள்ளி விட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். இது சம்பந்தமாக வந்து நான் தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் போய் நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப வந்து அவங்க வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கலை. அவங்க வந்து ஏன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, ஏன் மேலே வந்து ஏன் எஃப்ஐஆர் போட்டு, நான் பாதிக்கப்பட்டவா. அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து என் மேலே அவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்க வந்து என் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, என் மேலே வந்து ஏன் எஃப்ஐஆர் போடணும், நான் பாதிக்கப்பட்டவா. நான் எனக்கு நடந்தது வந்து ஒரு அநீதி. என் சாதியை பற்றி பேசியிருக்கிறாங்க. என் புருஷன் கூட என்னை தேவையான்னு கேட்டதில்லையே. அந்த ஆள் என்னை எதுக்கு என்னை கேட்குறாரு? அந்த ஆளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? என்னை ஏன் வந்து அடித்தாரு? இப்போ உங்கள் பிரச்சனைன்னு நீங்கள் பேசி தீர்த்துருக்கலாம்ல. ஏன் வந்து நான் ஏன் என்னை வந்து ஏன் அந்த ஆள் அடித்தாரு? அந்த நோட்டீஸ் ஓட்டுனாங்க. அந்த வெங்கடேஷும் அந்த பிரபுன்றவங்க வந்து இடம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது அவங்க பிரச்சனை. இருந்தாலும் வந்து இந்த இடம் நீங்கள் தான் வந்து இந்த காட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கிழிச்சிருப்பீங்க. அந்த நோட்டீஸை வந்து நீங்கள் தான் கிழிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரரையும் என்னையும் சொல்லி அடித்தாங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு நடந்தது. நான் சனிக்கிழமை காலையில் போய் நான் கொடுத்துட்டேன். அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போட மாட்டுறாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்களா போடலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் வந்து நாங்கள் பழியருன்னா வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து யாராவது சப்போர்ட் பண்ண வந்தால் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. இது எந்த இதில் நியாயம்? இதே ஏன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு வேறு நான் போகிறேன். பண்ணைக்காடு ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு வர்றேன். ஞாயிற்றுக்கிழமையும் ஊசி போடுறேன், திங்கக்கிழமையும் ஊசி போடுறேன். திங்கக்கிழமை ஊசி போடுறப்ப வந்து அப்போ டாக்டர் வந்து நீ போய் காணா விளக்கில் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி இந்த கை இந்த முதுகு கால் எல்லாமே வந்து நீ போய் பண்ணி பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விடுறாங்க. அங்கேயும் போனால் போய் எக்ஸ்ரே பண்ணாங்க. பண்ணிவிட்டு அங்கேயும் போய் என்னை நிறையா இருக்க விடலை. உடனே நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் என்னை விரட்டுறாரு. எனக்கு எழுத படிக்க தெரியாது. எழுதி கொடுத்துட்டு போனால் நான் எப்படிங்க எழுதி கொடுப்பேன்? ஒரு படிக்காத ஒரு முட்டாள் எப்படி எழுதுவார் சொல்லுங்க. ஏனால எனக்கு எழுத தெரியாது. இதை இப்படியே எழுது, நீ எழுது அப்படின்றாரு. நான் எனக்கு எப்படி தெரியும் எழுத தெரியுமா? அந்த டாக்டர் என்னை அங்கே வந்து இப்போ வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட நாங்கள் கலெக்டர் அம்மாட்ட வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறோம். இது நியாயமாக வந்து எனக்கு நீதி கிடைக்கணும். எனக்கு வந்து நீதி கிடச்சி எனக்கு அந்த கேஸை வந்து அவங்க எடுத்து பார்க்கணும்.
அதுதான் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பாதிக்கப்பட்டு நான் ஒரு டிரைபிள்ஸ், நான் ஒரு பழங்குடியானத்தை சேர்ந்தவன், நான் ஒரு பழியரு, எனக்கே அந்த நிலைமை, எனக்கு நடந்த அநீதிக்கு அவங்க பதில் சொல்லணும். உதயநிதி ஸ்டாலினுக்கு தஞ்சையில் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் பேனரில் தமிழை தற்குறியாக எழுதிய திமுகவினர் எழுச்சி நாயகனுக்கு பதிலாக ஏழுச்சி நாயகன் என எழுதியதால் அனைவரும் கண்டு நகைப்பு செய்கின்றனர். ஃபோர்ட்ரக் அருகில் உங்கள் இல்லம் அமைய வேண்டுமா? 6 மாதத்தில் இரட்டிப்பு மடங்கு உயரும் மதிப்பு. உங்கள் சௌகரியத்திற்கு வீடு கட்ட நாங்க இருக்கோம். தற்போது நடைமுறை விலையிலிருந்து பாதி விலையில் இடம் வாங்க உடனே வாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் ஃபோர்ட்ரக் சாலையில் கள்ளிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாமலையார் நகர். அரசு மேல்நிலைப்பள்ளி, வங்கி கிளைகள், தொழில் ஸ்தாபனங்கள், ஸ்பின்னிங் மில்கள், விவசாயம் சார்ந்த பகுதிகள், அரசு அலுவலகங்கள், ஏடிஎம்கள், நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளூர் மற்றும் கோவை மதுரை எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் வாராந்திர சந்தை என நிம்மதியாக அனைத்து வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் இப்பகுதியிலேயே நிறைவேற்றி வாழும் அளவில் வளர்ச்சி கண்ட இந்த கள்ளிப்பாளையம் பகுதியில் தற்போது பணம் இல்லை என்றாலும் சரி மாதத்தவணை செலுத்தியும் சொந்த இல்லம் அமைக்கலாம். 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், 2 மாடி, 3 மாடி என ஒரே ஹோல்சேல் விலை கட்டுமான பொருட்களை கொண்டு நீங்கள் கட்டினாலும் மிச்சம் செய்ய முடியாத பணத்தை மிச்சம் செய்து எந்த ஒரு வசதியும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவில் அமைக்கப்பட்டுள்ளது நம் அண்ணாமலையார் நகர். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 9865729011938439129. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு 9087232100.